அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநூமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையாத்தி அஃமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமை யுதலில் ஃபலா ஹாதிய லஹு. வநஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. வநஷ்ஹது அன்ன சையதனா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத், ஃபகத் காலல்லாஹு தபாரக வ தஆலா ஃபி மஹ்கமி தன்ஸீல் வல் ஃபுர்கானில் மஜீத். أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஜும்மாவுடைய நாளையிலே மிகவும் சங்கையான ஒரு சபையில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று மறுமை நாள் ஆகிரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்தில் பிரதோஸில் அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தல் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்தை ஆசைப்படக்கூடிய ஒரு சமுதாயமாக, பேராசைப்படக்கூடிய ஒரு சமுதாயமாக அல்லாஹு படைத்திருக்கின்றார். மனிதர்களே, சிலர் ஆசைப்படுவார்கள், இன்னும் சிலர் பேராசைப்படுவார்கள், இன்னும் சிலர் இரண்டும் செய்வார்கள். இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் ஆசைப்படுவதற்கு மார்க்கத்தில் தடை கிடையாது, ஆசைப்பட வேண்டும். ஆனால் பேராசை என்பது அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட காரியம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு, பேராசைப்படுவதாக இருந்தால் இரண்டு காரியங்களில் மட்டும்தான் பேராசைப்பட முடியும். ஒன்று கல்வி கற்பதற்காக, இரண்டாவது பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வதற்காக. இந்த இரண்டிற்காக மட்டும்தான் ஒரு மனிதன் பேராசைப்பட வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இதை அடுத்து ஒவ்வொரு மனிதர்களும் ஆசைப்படலாம், பணம் சம்பாதிக்க வேண்டும், வசிப்பதற்கு நல்லதொரு வீட்டை கட்ட வேண்டும், வாகனங்கள் வாங்க வேண்டும், அழகான ஒரு துணையை தேட வேண்டும், பதவிகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கெல்லாம் ஆசைப்படுவது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட காரியங்கள் அல்ல. ஆனால் இந்த ஆசையும் மார்க்கம் அனுமதிக்கின்ற வழியில்தான் இந்த ஆசை இருக்க வேண்டுமே தவிர, பணம் சம்பாதிக்கின்றேன் என்ற பெயரிலே கலப்படம் செய்வது, ஏமாற்றுவது, பித்தலாட்டங்கள் செய்வது, அடுத்தவனை கவிழ்த்து இவர் வேலை வருவது, இதன் மூலமாக பணம் சம்பாதிப்பதை மார்க்கம் ஒரு புள்ளியின் நிழல் அளவிற்கு கூட இந்த சமுதாயத்திற்கு அனுமதி தரவில்லை. அதே நேரத்தில் வாகனம் வாங்குவதாக இருந்தாலும் ஹலாலான பொருளாதாரத்தின் மூலமாகத்தான் அந்த வாகனத்தை வாங்க வேண்டும். வீடு கட்டுவதாக இருந்தாலும்
வீடு கட்டுகின்ற அந்த பொருளாதாரமும் ஹலாலானதாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு ஹதீஸ்களின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள். ஆரோக்கியமாக வாழ வேண்டும், அதற்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிட வேண்டும், நல்ல ஆடைகளை அணிய வேண்டும், இது போன்ற ஆசைகளை இது போன்ற காரியங்களிலே ஆசைப்படுவது என்பது இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் தடை செய்யப்பட்ட காரியம் அல்ல என்பதை நாம் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். சொன்னாலும் சொல்லவில்லை என்றாலும் பேசுகின்ற எனக்கும் அந்த ஆசை உண்டு, செவிமடிக்கின்ற எல்லோருக்கும் அந்த ஆசை உண்டு, அதிலே மாற்று கருத்திற்கு இடமே கிடையாது. நாம் ஆசைப்படவில்லை என்றால் ஒன்று பைத்தியனாக இருக்க வேண்டும் அல்லது மலக்காக இருக்க வேண்டும். மாணவர்களுக்குத்தான் ஆசை என்பதே கிடையாது. மனிதர்களாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் கூட இந்த உலக வாழ்க்கையிலே நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நல்ல ஆடைகள் அணிந்து நல்ல உணவுகளை சாப்பிட்டு நல்ல இருப்பிடங்களை வாங்கி நல்ல வாகனத்தில் பயணித்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவது என்பது மனித சமுதாயத்திற்கு எதிரான கருத்து அல்ல, அது இஸ்லாம் வரவேற்கிறது என்பதையும் நாம் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அதே நேரத்திலே இதற்கெல்லாம் ஆசைப்படுகின்ற நாம் ஒரு காலத்தில் நாம் மரணமாகி விடுவோம். அது யாருமே நினைத்து பார்ப்பதில்லை. மரணத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். மரணத்தை நினைத்து பார்க்க பார்க்கதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு பக்குவப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். தங்கத்தை உருக்குவதற்காக ஒரு நகையாக செய்வதற்காக நெருப்பில் போட்டு அதை பழுக்க காய வைத்து சம்மட்டியால் அடிப்பதை போன்று நம்முடைய வாழ்க்கையிலே தவறுகள் ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரங்களும் மரணத்தை நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உலகத்தில் தேவையில்லாத ஆசைகளை எல்லாம் அழித்தொழிக்கக்கூடிய மரணத்தை நீங்கள் நினைத்து பார்த்து கொண்டே இருங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அதோடு நாம் என்ன ஆசைப்படணும் அப்படின்னா, மரணமாகக்கூடிய நேரத்தில் ஒரு மூன்று செயல்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அந்த மூன்று தவறுகள் இல்லாமல் நாம் மௌத்தாக வேண்டும். அந்த மூன்று தவறுகளில் மூன்று தவறுகளோ அல்லது அதில் இரண்டு தவறுகளோ அல்லது ஒரு தவறோ இருப்பதோடு நாம் மௌத்தாகிவிட்டால் சுவர்க்கம் மிகப்பெரிய கேள்விக்குறி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை அஹ்மது போன்ற நூல்களில் சஹீஹான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அந்த மூன்று காரியங்கள் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அஹ்மது என்ற கிதாபிலே 22,369 ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஃபாரக்க ரூஹு அல் ஜஸத வஹுவ பரீஉன் மின் ஸலாஸின், மூன்று தவறுகள் இல்லாமல் ஒருவனுடைய ரூஹாகிறது அவனுடைய உடலை விட்டும் பிரிந்தால் தஹலல் ஜன்னா, அவன் சுவர்க்கத்திலே நுழைவான். அந்த மூன்று என்ன தெரியுமா? அல் கிபுரு பெருமை, அகம்பாவம் ஆணவம், திமிர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்வார்கள், ஆணவம் திமிரு அகம்பாவம் பெருமை இந்த கெட்ட ஒரு பழக்கம் நம்மிடத்தில் இருப்பதோடு நாம் மௌத்தாகிவிட்டால் அல்லாஹ்வு பாதுகாக்க வேண்டும், அவன் சுவர்க்கம் செல்லவே முடியாது. இரண்டாவதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்தைன் கடனாளியாக ஒருவன் இறந்து விட்டால் அவனும் சுவர்க்கம் செல்ல முடியாது. மூன்றாவதாக சொன்னார்கள், அல் குலூல் மோசடிக்காரனாக இறந்து விட்டால் அவனும் சுவர்க்கம் செல்லவே முடியாது. இதெல்லாம் இன்னும் எவ்வளவு இருக்குது. இறைவனை மறுத்த நிலையில் இறந்தாலும் அவன் நிரந்தர நரகவாதி. மூமினாக வாழ்ந்து அல்லாஹ்விற்கு இணை வைத்த நிலையில் ஒருவன் இறந்து விட்டாலும் அவனும் நிரந்தரமாக நரகவாதி. இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஹதீஸில்
ஒரு மூன்று கெட்ட குணங்களை அடுக்கி சொன்னார்கள். ஒன்று, பெருமை அடித்தவனாக இறந்துவிட்டால், கடனாளியாக இறந்துவிட்டால், மோசடிக்காரனாக இறந்துவிட்டால், அவன் எவ்வளவுதான் தொழுதாலும், நோன்பு வைத்தாலும், ஹஜ்ஜி செய்தாலும், உம்ராக்களை செய்திருந்தாலும், தான தர்மங்களை செய்திருந்தாலும், இந்த மூன்றின் காரணத்தினால் அவனுக்கு சுவர்க்கம் ஹராம், சுவர்க்கம் செல்ல முடியாது, சுவனத்தின் வாடகை கூட நுகர முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் இந்த மாதிரி தன்மைகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால சந்ததிகளையும் நிரந்தரமாக அல்லாஹு பாதுகாக்க வேண்டும். அருமையானவர்களே, பெருமை அல்லாஹு பாதுகாக்க வேண்டும். நேற்று வரைக்கும் ஏழையாக இருப்பார், படித்து நடந்திருப்பார், கையில சில்லற வந்த உடனே தான் தான் கடவுள்ன்றவர். ஃபிரவுன் இருக்கிறானே, அவன் தன்னை என்ன சொன்னான்னு தெரியுமா? ஆனா ரப்புக்கும் உள்ள ஆயிலா, நான் தான் அல்லாவிற்கும் இறைவன் என்று சொன்னான். கடைசி அவனுடைய நிலைமை என்ன ஆனது? அவனுடைய கூட்டாளிகள் கூட அவனை பாதுகாக்க முடியவில்லை, கூட்டாளிகளும் சேர்ந்து நைல் நதியிலே மூழ்கடிக்கப்பட்டார்கள் என்று உலக பொதுமறையாம் அல் குர்ஆனிலே அல்லாஹு சொல்லி காட்டுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய செய்தி இப்னு மாஜா என்ற நூலிலே 59வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யதுஹுலுல் ஜன்னத்த மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தின் மின் கர்தலின் மின் கிபிரின், யாருடைய உள்ளத்துல ஒரு அணு அளவு பெருமை இருக்குமோ, அணு அளவு, அணுவை கண்ணால் பார்க்க முடியாது, அதற்குண்டான கருவிகளை வைத்துக் கொண்டுதான் அந்த அணுவை பார்க்க முடியும். அணு அளவு பெருமை இருந்தாலும் கூட அவர் சொர்க்கத்திலே நுழைய மாட்டார். ஆனா இன்னைக்கு நமக்கு அணு அளவா இருக்குது, சில பேருடைய உள்ளத்துல பார்த்தா டன்னு கணக்கில் இருக்குது. தான் மட்டும்தான் மனிதன், மற்றவன் எல்லாம் மனிதன் கிடையாது. தான் அணிந்திருப்பது தான் ஆடை, மற்றவன் அணிந்ததெல்லாம் ஆடை அல்ல. தான் வைத்திருப்பது தான் வீடு வாகனம், மற்றவன் வைத்ததெல்லாம் வீடு அல்ல வாகனம் அல்ல. யாரையும் மதிப்பது கிடையாது. மகனுக்கு செல்வம் வந்துவிட்டால் தந்தையை மதிப்பது கிடையாது, மகனுக்கு செல்வம் வந்துவிட்டால் தந்தையை மதிப்பது கிடையாது. முதலாளி இருக்காங்களா அப்படிதான் கேட்கணும். மகன் பேரை சொல்லி கேட்டா நீ எப்படிடா என் மகன பேரை சொல்லலாம், என் தந்தை பெயரை சொல்லலாம், முதலாளின் தான் நீ சொல்லணும். முதலாளி இருக்காங்களா, அவங்க இருக்காங்களா, இவங்க இருக்காங்களா, ஐயா இருக்காங்களா, இப்படிதான் கேட்கணும். உயிர் போயிட்டேன்னா ஜனாசாவை எப்போ தூக்குவாங்க, பணத்தை எப்போ கொண்டு போய் புதைப்பாங்க, பேர் மாறி விடுகிறது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய உள்ளத்தில் ஒரு அணு அளவு பெருமை இருக்குமோ அவர் சுவர்க்கம் செல்ல முடியாது. வலா யதுகுலுன் நார, ரசூலுல்லாஹி அதையும் சேர்த்து சொன்னாங்க, மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹர்தலின் மின் ஈமான், யாருடைய உள்ளத்தில் ஒரு அணு அளவு ஈமான் இருக்கிறதோ அவர் நரகத்திற்கு சென்றாலும் கூட ஒரு காலத்தில் சுவர்க்கத்திற்குள்ளால் நுழைக்கப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, பெருமை படுப்பதற்கு உலகத்தில் யாருக்கும் அதிகாரம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் புத்தாடை அணிகின்றோம், எங்களுக்கு ஒரு பெருமை வரத்தான் செய்கிறது. இப்போ நம்மளாம் ஒரு புது ஆடை அணிந்தால் மனசில் ஒரு பெருமை வரத்தான் செய்யும். ஒரு காலணி செருப்பு அணிந்தாலும் கூட நான் புது செருப்பு போட்டிருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்போ இதுவெல்லாம் பெருமையாகுமா? சஹாபாக்கள் கேட்குறாங்க. அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனுஷனாக இருந்தால் அந்த மாதிரி எண்ணம் வரத்தான் செய்யும், அதுக்கெல்லாம் பெருமை கிடையாது. பெருமை என்றால் என்ன தெரியுமா? பெருமைக்கு இலக்கணம் சொன்ன ஒரே தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். இது முஸ்லீமில் சஹீஹான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் கிபுரு பதருல் ஹக்கி வகம்து நாசி, இந்த ரெண்டும் தான் பெருமை என்று சொன்னார்கள். ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ரெண்டு தன்மைகளும் என் உள்ளத்தில் அல்லது உங்கள் உள்ளத்தில் இருந்தால் நம்முடைய உள்ளத்தில் பெருமை இருக்குன்னு அடையாளம். அர்த்தம் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? பத்தருல் ஹக்கி, சத்தியத்தை ஏற்க மறுத்தல். ஒருத்தர் சத்தியத்தை சொல்கிறாரு, இவன் சொல்லி நான் என்ன கேட்குறது? எங்கள் மூதாணியர்கள் வருஷ வருஷமாக அதை செஞ்சுக்கிட்டே வராங்களே,
இவர் என்ன குரானுங்கிறாரு, ஹதீஸுங்கிறாரு, அது ஹராம்ங்கிறாரு, செய்யக்கூடாதுங்கிறாரு, அதையெல்லாம் நான் ஏற்றுக்கிற மாட்டேன், இவன் சின்ன பொடிய, இவன் சொல்லி நான் கேட்கறதா என்று ஒருவர் சத்தியத்தை சொல்ல மறுத்தால், அரபியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேச்சை மாத்திரம் நீ கேள், ஆளை பார்க்காதே, சத்தியம் வருகிறதா யார் சொல்கிறார் என்பதை பார்க்காதே, அவர் என்ன சொல்கிறார் அதைத்தான் நீ பார்க்க வேண்டும். நம்மை விட வயதில் குறைந்தவன் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், அல்லாஹ் அல்லாதவர் யாரையும் வணங்கக்கூடாது என்று சொன்னால், வயதில் மூத்த நான் நீ சொல்லி நான் என்னடா கேட்கறது அப்படின்னு நான் மறுத்தா என் உள்ளத்தில் பெருமை இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு அப்படிதான் இந்த சமுதாயம் வழிகேட்டில் செல்லக்கூடிய ஒரு காட்சியினை இன்றைக்கு நாம் பரவலாக பார்த்து வருகின்றோம். ஒரு சிறுவன் சொல்லி நான் கேட்கறதா, என்னை விட வயதில் கம்மி இளைஞர் அவர் சொல்லி நான் கேட்கறதா, அப்போ இவருக்கு மேல உள்ளவுதான் சொல்லி வந்து கேட்கணுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வயதில் மூத்தவர்கள். ரசூலுல்லாஹ் சொல்லி அபூபக்கர் கேட்கலையா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரை விட ரெண்டு வயதில் மூத்தவர், என்னை விட ரெண்டு வயதில் குறைந்த இந்த முஹம்மது சொல்லி நான் எங்கள் மூதாருடைய மார்க்கத்தை நான் விடுவதா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பின்வாங்கினார்களா? கிடையாது. சத்தியம் யார் வாயிலிருந்து வந்தாலும் அதை நாம் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். குப்பை அள்ளக்கூடிய ஒரு நண்பர் ஒரு சத்தியத்தை சொல்கிறாரா, நீ சொல்லி நான் என்னடா கேட்கறது, சொல்லக்கூடாது. பத்தருள் ஹக்கி, ஒருவன் சத்தியத்தை ஏற்க மறுத்தால் அவன்கிட்ட பெருமை இருக்கிறது அர்த்தம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரெண்டாவதா சொன்னாங்க, பிறரை கேவலமாக கருதுதல், மற்றவர்களை கேவலமாக கருதுதல். அண்ணன்ட்ட பணம் இருக்கும், கூட பிறந்த தம்பிகிட்ட பணம் இருக்காது, என் தம்பியா அவன் என் கூட பிறந்தவன் இல்லையே, அவனை அப்படியே ஒதுக்குவது, அவனை கேவலமாக பார்ப்பது. அப்போ பணம் இருந்தால் ஒருவனை மதிப்பது, பணம் இல்லை என்று சொன்னால் கூட பிறந்த தம்பியாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், தாய் மாமனாக இருக்கட்டும், மச்சானாக இருக்கட்டும், என் தந்தையாக இருக்கட்டும், தந்தை கூட பிறந்த சகோதரர்களாக இருக்கட்டும், பணம் இருந்தால் உனக்கு மரியாதை, இல்லை என்றால் உன்னை கேவலமாக நான் கருதுவேன், என் காலில் போடக்கூடிய செருப்புக்கு கூட நீ வந்து மதிப்பில்லாதவன் என்பதாக பேசினால் அவன் பெருமைப்படக்கூடியவன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, பெருமை என்பது அவ்வளவு பெரிய ஒரு குற்றமா? பெருமைப்படக்கூடியவர்களை அல்லாஹ் அந்த அளவிற்கு நரகத்தில் போட்டு வேதனை செய்வானா? நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். அதற்கும் ரசூலுல்லா ஒரு செய்தியை சொன்னார்கள், அல்லாஹ் கூறுவதாக சொல்கிறார்கள், அபுதாவுதில் 4092வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ் கூறுகின்றார், ஹதீஸ் குதுசின்னு சொல்லுவாங்க, ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வஹி வந்தால், பெருமானாருக்கு வஹி வந்தால், அதுக்கு பேர் குர்ஆன். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வராமல் அல்லாஹ் நேரடியாக பெருமானாருக்கு அந்த செய்திகளை உதிக்க செய்தால் அதுக்கு பேர் தான் ஹதீஸை குதுசின்னு சொல்லுவாங்க. குர்ஆனுக்கும் ஹதீஸை குதுசிக்கும் இதுதான் வித்தியாசம். குர்ஆனை வந்து தொழுகையில் ஓதலாம், ஆனால் ஹதீஸை குதுசியும் தொழுகையில் ஓத முடியாது, ஹதீஸையும் தொழுகையில் ஓத முடியாது. அப்போ அல்லாஹ் கூறுகின்றான், அல் கிபிரியாவுர் இதாயி, பெருமை என்பது என்னுடைய மேலாடை சட்டை, அதே நேரத்தில் வல் அலமத்து இசாரி, கண்ணியம் என்பது என்னுடைய கீழாடை. மேலாடை ஒன்று அல்லாஹ்விற்கு, அதான் ரிதா என்று சொல்வார்கள், பெருமைப்படுவது என்பது அல்லாஹ்வுடைய மேலாடை, கண்ணியம் என்பது அல்லாஹ்வுடைய கீழாடை. இந்த ரெண்டுமே எனக்கும் கூடாது உங்களுக்கும் கூட. ஒரு இடத்துக்கு போனால் எனக்கு கண்ணியம் கிடைக்கிறோம், என்னைய கண்ணியப்படுத்தலை அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. அல்லாஹ் தரக்கூடிய கண்ணியம் இருக்குத, அதுதான் நிரந்தரம். நாம் கேட்டு வாங்கினா கேட்ட நேரத்தில் கண்ணியம் கிடைக்கும், மற்ற நேரங்களில் அவமரியாதை தான் கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கூட கண்ணியத்தை தேடியது இல்லை. சபைக்கு வரும் பொழுது யாராவது எழுந்து நின்றால், ஏன் எழுந்து நிற்கின்றீர்கள், என்னுடைய கண்ணியம் உள்ளத்தில் இருந்தால் போதும், நீங்கள் யாரும் யாருக்காகவும் எழுந்து நிற்க வேண்டாம் என்று பெருமானார் தடுத்தார்கள். அப்போ கண்ணியத்தை தேடி போகல, பெருமானாரை தேடி கண்ணியம் வந்தது. எனவேதான் பெருமானார் இறந்து 1400 ஆண்டுகளை கடந்த பின்பு கூட இன்றைக்கு நம்ம தெருவில், நம்ம வீட்டில், நம்ம குடும்பத்தில் ரசூல்லா வசிக்கிற மாதிரி அவர்களை நாம் கண்ணியப்படுத்திக்கின்றோம்.
பெருமானாரின் பெயரை கேட்டால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சலவாத்தையும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு என்ன காரணம்? அந்த கண்ணியம் தேடி வந்த கண்ணியம் அல்ல, பெருமானார் தேடி போய் கிடைத்த கண்ணியம் அல்ல, பெருமானாரை தேடி வந்த கண்ணியம். அவை யாராவது பெருமை அடித்தால் அதே நேரத்தில் கண்ணியத்தை தேடினால் ரசூல்லா சொல்றாங்க, அல்லாஹ் சொல்லுகின்றான், என்னுடைய மேலாடையோ கீழாடையோ ஒருவன் கலட்டுவதற்கு விரும்பினால், அதாவது எனக்கும் பெருமை இருக்கிறது எனக்கும் கண்ணியம் இருக்கிறது என்று ஒருவன் வாதாடினால், சதஃப்துஹு ஃபின்னாரி, அவனை தூக்கி நரகத்தில் நான் போட்டு விடுவேன், அல்கைத்துஹு ஃபீ ஜஹன்னம், அவனை நரகத்தில் நான் தூக்கி எறிவேன் என்று அல்லாஹு கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, பெருமை என்பது அது ஷைத்தானின் செயல், நல்லடியார்களின் செயல்கள் அல்ல, நபிமார்களின் செயல்கள் அல்ல, சஹாபாக்களினுடைய செயல் அல்ல, தாபியன்கள் தபிய தாபியன்கள் இமாம்கள் வலியுல்லாக்கள் அவர்களுடைய காரியம் அல்ல, சைத்தானுடைய செயல். சைத்தான் இருக்கிறான, அவன் கண்ணியத்தை தேடுவான், பெருமையை தேடுவான், பெருமை அடிப்பான், தான் மட்டும்தான் உயர்ந்தவன், மற்றவரெல்லாம் தாழ்ந்தவர்கள் கேவலமானவர்கள் அப்படிங்கிற எண்ணத்தை உள்ளத்தில் கொண்டவன் தான் சைத்தான் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. திருக்குறானுடைய 38வது அத்தியாயம் 76வது வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம். அல்லாஹ் கேட்கிறான் சைத்தான்ட, ஆதமுக்கு சஜிதா செய்ய நான் சொன்னேன், மலக்குகள்லாம் சஜிதா செஞ்சாங்க, ஆனால் நீ மட்டும் செய்ய மறுத்துட்ட, அதுக்கு என்னடா காரணம்? அல்லாஹ் கேட்கிறான், மாமனக்க அல்லாஹ் தஸ்ஜுத இதா அமர்த்துக்க, ஷைத்தானே நான் கட்டளையிட்ட பொழுது ஆதமுக்கு சஜிதா செய்யாமல் இருக்க உன்னை எது தூண்டியது என்று கேட்கின்றான். அப்ப காலை ஷைத்தான் சொன்னான், அன ஹைரும் மின்ஹூ, ஆதமை விட நான் தான் சிறந்தவன். பெருமை வந்துருச்சா? நான் படிச்சிருக்கிறேன், நான் ஒரு ஆலிம், நான் ஹாஃபி, நான் பெரிய பணக்காரன், பெரிய பதவியில் இருக்கிறவன், யாராவது நீ இருந்துட்டு போ, உன்னுடைய ஆரம்பம் ஒரு துளி விந்தி, அப்படிதானே? ஒரு துளி விந்தியின் மூலமாகத்தான் நானும் பிறந்தேன், நீங்களும் பிறந்திருக்கின்றீர்கள், பெருமை அடிப்பவர்களும் பிறந்திருக்கிறார்கள். நாம் இறந்த பின்னால ஒரு 8 மணி நேரம் தான் ஜனாசை வீட்டில் இருக்கும், அதுக்கு மேலே இருந்தால் மூக்கை பொத்திக்கிற வேண்டியதுதான். எப்போ ஜனாசாவை தூக்குவாங்க? சீக்கிரமாக தூக்க சொல்லுங்க. அப்போ இறந்த பின்னாலேயும் நம்ம நாச்சம், இதுக்கு இடையில வயிற்றில் நாம் என்ன செய்கிறோம்? உடம்பு முழுக்க அசுத்தங்களை சுமந்து கொண்டு நாம் திரிகின்றோம். இதில் நம்மளுக்கு என்ன பெருமை இருக்குது? பணம் இருந்தால் என்ன, பதவி இருந்தால் என்ன, அந்தஸ்து இருந்தால் என்ன, எவ்வளோ பெரிய ஜனாதிபதியாக இருக்கட்டுமே, அவரும் மனிதன் தானே, மனதம்பு கழிக்கத்தானே செய்வார், மூக்க சித்தனா சளி வரத்தானே செய்யும், உடம்புல ரத்தம் ஓடத்தானே செய்து, சலம் இருக்கத்தானே செய்து, அவர் நமக்கு பெருமை என்பது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி வைக்கின்றார். சைத்தான் என்ன சொன்னான் தெரியுமா? அன ஹைரும் மின்ஹூ, ஆதமை விட சைத்தானாக இருக்கின்ற நான் தான் சிறந்தவன். இந்த மாதிரி வார்த்தைகள் இன்னைக்கு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களும் அவன் லிஸ்ட்டில் உள்ளவங்க, மனித லிஸ்டே கிடையாது. ஏன்னா அல்லாஹி ரசூலு வன்மையாக கண்டிக்கிறாங்க, என்னதான் வணக்க வழிபாடுகள் இருந்தாலும் பெருமை என்பது கண்ணு கணக்கில் கிலோ கணக்கில் இல்லை, ஒரு அணு அளவு, கண்ணுக்கு தெரியாத அணு அளவு இருந்தாலும் அவன் சுவர்க்கத்தின் வாடகை கூட நுகர முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ சைத்தான் சொன்னான், அன ஹைரும் மின்ஹூ, நான் ஆதமை விட சிறந்தவன். ஏன் தெரியுமா? ஹலக்தனி மின் நாரின், என்னை நெருப்பால் படைத்தாய், ஓ ஹலக்தஹு மின் தீன், அவரை களிமண்ணால் படைச்சிருக்கிற, மண்ணை விட நெருப்பு தான் சக்தி வாய்ந்தது. அவனுடைய நினப்பில் பெருமைக்காரர்களுக்கு புத்தி இருக்காது, எதையெல்லாமோ உளருவாங்க, வாயில் வந்ததெல்லாம் அவங்க சொன்னதான் வேதம் என்று நினைத்து கொண்டு உளருவார்கள். அந்த மாதிரி சைத்தான் உளர்றான், நெருப்பை விட மண்ணு கேவலமானது, அந்த மண்ணால் படைக்கப்பட்ட ஆதமும் கேவலமானவர், நெருப்பு தான் சிறந்தது, நெருப்பால் படைக்கப்பட்ட நான் தான் சிறந்தவன், எனவே அவருக்கு நான் சஜ்தா செய்ய மாட்டேன் என்று சைத்தான் மறுத்தான் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றார். அப்ப அல்லாஹ் சொன்னானா, என் கட்டளைக்கு என்னைக்கு ஒருவன் கட்டுப்படவில்லையோ அவன் சுவர்க்கத்தில் வாழ்வது கூடாது, அருகதையற்றவன், தகுதி இல்லாதவன், போடா நீ துன்யாவுக்கு போடா
அப்படின்னு அல்லாஹ் என்ன செஞ்சான் அப்படின்னா, அன்றைக்கு இறக்கி வைக்கப்பட்ட ஷைத்தான் தான் இல்லா இபாதக்கள் முகலசி. குர்ஆன்ல அல்லாஹ்வுக்கு சொல்லிக்கிட்டார், உன்னுடைய அல்லாஹ்வை பார்த்து ஷைத்தான் சொல்றான், உன்னுடைய நல்லடியார்களை தவிர மற்ற எல்லோரையும் நான் கெடுத்துக்கொண்டேதான் இருப்பேன். அன்றைக்கு அவன் ஏற்ற சபதம் இன்றைக்கும் அவன் செயல்படுத்தி வரக்கூடிய ஒரு காரியத்தை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, வலகுல் கிபிரியாவு ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி, வானங்களிலும் பூமிகளிலும் பெருமை என்பது அல்லாஹ்விற்கு மட்டும்தான் சொந்தம். அல்லாஹ்வை தவிர, பெருமானார் கூட சொன்னார்கள், நான் பெருமை அளிக்க பெருமைக்காக சொல்லவில்லை, நான் இதை சொல்கின்றேன், இதில் பெருமை கிடையாது. மறுமையினால் ஆகரத்தில் முதல் முதலாக கபர் யாருக்கு பிளக்கப்படும்? பெருமானாருடைய கபர் தான் பிளக்கப்படும். ரசூலாக சொல்லிட்டு இதில் எந்த விதமான பெருமையும் கிடையாது, முதல் முதலாக நான் தான் சுவர்க்கத்திற்குள்ளால் நுழைவேன், இதில் பெருமை என்பது கிடையாது. அல்லாஹ்வு சொல்ல சொல்றா, நான் சொல்றேன், நபியே அல்லாஹ் உமக்கு செய்த அருள் கொடையை மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்வீராக என்று அல்லாஹ் சொன்னதனாலதான் இதையெல்லாம் சொல்றனே தவிர பெருமைக்காக நான் சொல்லவில்லை என்று பெருமானார் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வலா ஃபஹர் வலா ஃபஹர், இது பெருமைக்காக சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல என்று சேர்த்து சேர்த்து சொன்னார்கள் என்பதை ஹதீஸ்களிலே பார்த்து வருகின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த மூன்று தீய குணங்களை விட்டோம், வாங்கிய கடனை திருப்பி கொடுத்தாமல் நாம் இறந்துவிடக் கூடாது, மற்றவர்களுக்கு மோசடி செய்த நிலையிலே நாம் மௌத்தாகிவிடக் கூடாது, அதே நேரத்தில் பெருமை இருக்கின்ற நிலையிலே நாம் மௌத்தாகிவிடக் கூடாது. இது போன்ற தீய குணங்களை விட்டோம், தீய செயல்களை விட்டோம். அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்து ஈமானோடு வாழச் செய்து ஈமானோடு மௌத்தாகக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ورحمة الله وبركاته.